சரி, நாங்கள் இன்றும் ஆரம்பிக்க போகின்றோம் மீண்டும் மற்றொரு வீடியோவை, புதிய நிகழ்ச்சியை. உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோக்களை நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம் டிபி கிட்ஸிலே. யூடியூபுக்கு போனால் நீங்கள் கீழே கீழே போய் நிறைய வீடியோக்களை பார்த்து வரைய ட்ரை பண்ணலாம். திசினி, திசினி தானே பேர், திசினியோட சேர்ந்து தான் நாங்கள் வரைய போகிறோம். ஏற்கனவே நாங்கள் பல பாரம்பரிய ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஆமாம், நிறைய வரைஞ்சிருக்கிறோம். எங்களோட நாட்டில் உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் நிறைய பாரம்பரியங்கள் இருக்கின்றன. அவற்றை அடிப்படையாக கொண்டு ஓவியங்கள், அதே போல் இந்த வடிவங்கள், டிசைன்கள்லாம் காணப்படுது. எனவே இப்படியான பாரம்பரிய ஓவியங்கள் ரொம்ப பெருமதியாக இருக்கும் இல்லையா? ஆமாம், பெருமதியானவைகளாக இருக்கும். இவற்றை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது. நாங்கள் இன்றைக்கி பாரம்பரிய கலையில் ஒரு அம்சத்தை தான் சொல்லித்தரப்போகிறோம். உங்களுக்கு தெரியும் தாமரைப்பூ, தாளம்பூ இது போன்ற பல மலர்களை வரைந்திருக்கின்றோம். இன்றைக்கி நாங்கள் வித்தியாசமான ஒரு பூவை வரைய போகிறோம். இன்றைக்கி கத்திர மலர் என்ற ஒரு பூவைத்தான் நாங்கள் வரைய போகிறோம். நாங்கள் பிளட்டினத்தால் வரைவோம். இன்றைக்கி ரொம்ப இலகுவாக வரையலாம். இது நான்கு இதழ்களை கொண்ட ஒரு பூ. சரியா, நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த இடத்துக்கிட்டேருந்து ஒரு சின்ன வட்டம் ஒன்று, அரை வட்டம் ஒன்று வரைவோமே. சரியா, கொஞ்சம் இந்த மாதிரி கீழே கொண்டு வாங்க. பார்த்தா ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு வரையலாம். சரியா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பாருங்கள். இந்த கத்திர மலர்ந்து சிங்களத்தில் சொல்லுவாங்க, இப்படியான ஒரு ஷேப்புக்கு வரைஞ்சி கொள்ளுங்க. சரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வளைவு சுழிவு தான் இப்படியான பாரம்பரிய ஓவியக்கலைக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, ஏற்கனவே நாங்கள் இந்த வக்கதெக்க என்று சொல்லி ஒரு அலங்கார முறையன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்திருக்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும், திரும்பவும் இதே மாதிரி கொண்டு வாங்க ஒரு பக்கத்துக்கு. சரியா, இப்படி ரைட், இப்படி மீண்டும் இப்படி கீழே கொண்டு வாங்க. சரியா, இன்னொருக்க இந்த மாதிரி ரைட், இன்னொருக்க இந்த மாதிரி கீழே கொண்டு வாங்க. சரியா, மேலே கீழே, மேலே கீழே. சரியா, அந்த மாதிரி நீங்கள் நினைப்பு வச்சிங்கன்னா சரி. சரியா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட இருந்து ஒரு கோட்டை நீங்கள் இந்த மாதிரி சரியா கொண்டு வாங்க. நேராக மேலே கொண்டு வந்து அந்த தாமரையிட மேலே இருக்கிற இதழ் மாதிரி. ஓகே, சரியா. இப்போ நாங்கள் இங்கேயும் அதே மாதிரி வரைவோமா? சரியா, பாருங்கள், இன்னொரு கை என்ன செய்யப்புறம் கொஞ்சம் மேலே கொண்டு வரோம் இல்லையா? இப்படி இன்னொருக்க கீழே ரைட், இன்னொரு கம்மியில் கீழே. ம், பார்த்தீங்களா? இப்போ என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ரைட், இப்போ ஒரு டிசைன் ஒன்றும் இதில் வந்துட்டு இல்லையா? இப்போ இந்த இடத்துக்கிட்டேருந்து நாங்கள் இன்னொரு என்ன செய்ய போகிறோம், இப்படி கொண்டு வந்து நாங்கள் இந்த இடத்தோட நிப்பாட்டுவோம். சரியா ரைட், பார்த்தீங்க தானே ரைட். இப்போ அதை நாங்கள் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி வரைங்க பார்ப்போம். சரியா, ரெண்டு பக்கமும் சமாந்தரமாக இருக்கணும். அதுதான் எந்த சித்திரத்துக்கும் என்ன அழகை கொடுக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பூ இருக்கிற மாதிரியே நாங்கள் வரைகிறோம். சரியா, ரெண்டு பக்கத்தையும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நாங்கள் கோட்டை கொண்டு போகிறது பாருங்கள். சரி, நைஸ், பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் இதை வரைஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நல்லா கவனிங்க இப்படி. சரியா, இது ஒரு கத்திர பூன்றான சொல்கிறாங்க சிங்களத்தில், அதாவது நான்கு இதழ்கள் கொண்டது. இது இயற்கையில் இந்த பூ இருக்கிற இடத்தை விட இந்த டிசைன்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பூ. சரியா, இந்த தலப்பாடங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிசைன். சரியா, அந்த ஒவ்வொரு இதழையும் கூட இன்னும் சின்ன சின்ன இதழ்களாக வர மாதிரி தான் காட்டுறோம். சரியா ரைட், இப்போ நாங்கள் பாருங்கள், இன்னொருக்கா நாங்கள் இந்த மாதிரி இன்னொரு லைனை கொண்டு வருவோம். சரியா, இங்கே பாருங்க, உள்ளுக்கு அதே மாதிரி லைன். இங்கே அதே போல் இங்கேயும் அதே மாதிரி கோட்டை நாங்கள். சரியா பாருங்கள், இப்படி கோடுகளை வரைகிற நேரம் இன்னும் அதுக்கு அழகு சேர்க்குது இல்லையா? இப்போ இதையும் அதே மாதிரி நாங்கள் கீறுவோம். ரைட், இங்கேயும் அதே மாதிரி உள்ளுக்கு. சரியா,
போட்ட ஓரப்பகுதியோடு சேர்த்து சரியா கீறுவோம். பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட என்ன செய்யலாம், இந்த மாதிரி கோடுகளை கிடையா கொஞ்சம் சரிவாக நாங்கள் கீறலாம் இல்லையா. இப்போ இதே போல் மறு திசையில் பாருங்கள், மாற்று திசையில் இந்த மாதிரி அடுத்த வர கோடுகளையும் கீறலாம். இப்படி நாங்கள் வரைஞ்சிட்டோம். சரி, இப்போ இந்த இடத்துக்கிட்டே நாங்கள் என்ன செய்யலாம், அதே மாதிரி கோடுகளை இரண்டு ரைட் அந்த இடத்துக்கு ரைட். இப்போ குறுக்கு குறுக்காக நாங்கள் இந்த கோடுகளை வரைகிறோம் இல்லையா. அப்போ இதுக்கு நாங்கள் கத்திர மலர்ந்து தான் சொல்கிறது, ரொம்ப லேசாக நாங்கள் இதை வரைஞ்சி காட்டியிருக்கிறோம். இதுக்கு கத்திர பூண்டு தான் சொல்லுவாங்க. இது போல் நீங்களும் என்ன செய்யலாம், எங்களோட விஹாரைகளில் போய் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அதே போல் கல்வெட்டுக்களில் கட்டடங்களில் இந்த மாதிரியான வடிவங்களை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இது போல் நாங்கள் எங்களோட ஆடைகளில் கூட பத்திக் ஆடையாக இருக்கலாம், அதே போல் கட்டடக்கலையாக இருக்கலாம், தளபாடங்களாக இருக்கலாம், இவற்றில் கூட இதனை பயன்படுத்தலாம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, இதை பாருங்கள், பார்த்து பழகுங்க சரியா. அப்போ நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய் பாய்.